ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பருப்பு பாயாசம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நான் அதில் ஒரு 100 கிராம் பாசி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிற போகிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது லைட்டாக ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வறுத்துட்ருக்கோம். பாசிப்பருப்பு வறுத்துட்ருக்கும் போதே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாசிப்பருப்பு இப்போ நம்ம வறுத்தாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம குக் பண்ண போகிறோம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் இதை குக் பண்ண போகிறோம். குக் பண்ணியாச்சு. வாங்க பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பு நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. பைத்தம் பருப்புன்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம பருப்பு குழையாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னா நம்ம இதில் தண்ணி சேர்த்துட்டோம்னா பருப்பு அதுக்கப்புறம் மசிக்க தேவையில்லை. அப்படியே லைட்டாக கலந்து விட்டால் போதும். கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நான் இதில் ஒரு 25 கிராம் அளவு நைலான் ஜவ்வரிசி போட போகிறேன். இந்த ஜவ்வரிசி நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். நான் இதில் ஊற வைக்கல, எதுவுமே பண்ணலை, அப்படியே சேர்த்துருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வேகட்டும், அதுங்களே நம்ம வெல்லத்தை காய்ச்சிடலாம். தூசி எதனா இருந்தால் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்காண்டி நான் இதை காய்ச்ச போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு வெள்ளத்தை ஹீட் பண்ணுறோம். இது மெல்ட் ஆகிற வரைக்கும் ஜவ்வரிசி இப்போ நமக்கு வெந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் வெள்ளத்தை இது மாதிரி காய்ச்சி யூஸ் பண்ணால் கூட நமக்கு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம அதை பாயசத்தில் சேர்த்துடலாம். நல்லா ஃபில்டர் ஆகட்டும். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. வெல்லத்தோட பச்சை வாசனை போகட்டும் கொஞ்சம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. கொதிச்சுட்டு இருக்கும் போதே நான் ஒரு 5 ஏலக்காய் எடுத்து தட்டி உள்ளே போட போகிறேன். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம முந்திரியும் கொஞ்சம் தேங்காயும் வதக்கிடலாம் நெய்யில். இப்போ நம்ம கடாய் அடுப்பை வச்சுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நான் முந்திரி போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பாயசத்தில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்குறேன். தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். தேங்காய் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான் நான் ஃபஸ்ட்டு முந்திரி மட்டும் போட்டு வறுத்துட்டேன். தேங்காய் கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க.
நல்லாவே கலர் மாறிட்டு வருது. இது போல் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதை பாயசத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.